ராஜ். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோமா, இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் பத்தி. இது வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சீரிஸ், இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி தமிழ் டெக் நியூஸ். இன்னைக்கு கிடைச்சிருக்க முதல் முக்கியமான நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சரியா 2 மாசம் தான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட் நியூட்ரலிட்டியை ஃபுல்லா ரிமூவ் பண்ண போறதா FCC அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெட் நியூட்ரலிட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கட்டுற நெட்ஒர்க்கான பில்லு வந்து நீங்க எந்த எந்த இன்டர்நெட்ல இருக்க எந்த ஒரு வெப்சைட்ஸ் வேணாலும் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த நெட் நியூட்ரலிட்டியை அவங்க ரிமூவ் பண்றது மூலியமா அவங்க சொல்ற வெப்சைட்ஸ் மட்டும் தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து வாட்ஸ்அப்புக்குன்னு தனியாக காசு வைக்கிறார் வாட்ஸ்அப் சர்வீஸஸ்க்கு, அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக் சர்வீசஸ் தனி காசு, இன்ஸ்டாகிராம் சர்வீசஸ்க்கு தனித்தனி காசுனா நீங்கள் தனித்தனியாக அதுக்கு கொடுக்கணும் இன்டர்நெட்டுக்கு கொடுக்காம. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்சலோட சேவை இந்தியா ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ இந்த ஆக்சல் நம்பரை வேற ஒரு நம்பருக்கு வேற ஒரு கம்பெனிக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா வந்துட்டு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆப்ரேட்டரில் போயிட்டு மேனுவலாக நீங்களே வந்துட்டு ஏர்டெல் 2G வச்சிங்கன்னா அது கனெக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க போர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அது மூலியமா கிடைக்கிற நம்பரை வச்சு நீங்க வேற ஒரு சிம் கம்பெனிக்கு உங்களால மாற முடியும் ஈஸியா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த 2 இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா வந்துட்டு உங்க ப்ளூடூத்லயே வந்து ஹெல்மெட் இருக்கும், அது மட்டும் இல்லாம ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கும், அதுக்கப்புறம் சார்ஜிங் போட்டு இருக்கும். இது மூலியமா வந்துட்டு கண்டினியூஸா 6 மணி நேரம் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் டிராவல் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம இதுலேயே நைட் விஷன் கிளாஸையும் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க. இதோட விலை பாத்தீங்கன்னா வெறும் 1500 ரூபாய். இதுதான் வந்து இதோட சிறப்பே. கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா அமேசான் வந்து அமேசான் கோன்னு ஒரு ஷாப்பிங் ஸ்டோரை வந்து US திறந்தாங்க ட்ரையலா. இது என்ன பண்ணணும்னா வந்து நீங்க கடைக்குள்ள போய்க்கலாம், எந்த ஒரு பொருளெல்லாம் எடுத்து உங்க பேக்ல வச்சுக்கலாம், நீங்க அப்படியே திருப்பி வீட்டுக்கு வந்துடலாம். இதுல என்ன பண்ணுனா வந்துட்டு உங்க ஸ்மார்ட் போன்ல வந்துட்டு நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல உங்க அமேசான் அக்கௌண்ட் அண்ட் வேலெட்ல இருந்து, அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வெளியே வந்தோடனே உங்க அக்கௌண்ட்ல இருந்து அதே மணி எடுத்துக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா உங்க ஃபேஸ் வந்து எப்பவுமே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும், நீங்க எந்த பொருள் எடுக்கிறீங்க இந்த பொருள் வைக்கிறீங்கன்னு. இதே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 2018 வந்து 6 ஸ்டோர்ஸ் வந்து இன்னும் ட்ரையல் வெர்ஷனா அவங்க ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவோட 15 ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து நீங்க இமெயில் ஐடியா வச்சுக்கலாம்னு. அவங்க என்னென்ன லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மராத்தின்னு பல லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கடைசியா கிடைச்சிருக்க லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் இருக்க ஸ்மா இன்னைக்கு கடைசி நியூஸ் வந்துருக்கிறது பாத்தீங்கன்னா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ். இதுல இருக்க ஸ்மார்ட் போன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஷாமியோட மீ மேக்ஸ் 3. இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேப்லெட் ஸ்மார்ட் போன், அதாவது பாத்தீங்கன்னா 7 இன்ச் டிஸ்பிளே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 18:9 பேனல்ல இருக்கு. இந்த ஸ்மார்ட் போனை பவர் பண்ணது வந்து 2 வெர்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 660, இன்னொன்று பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 630. இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பவர் பண்ணது பாத்தீங்கன்னா 5300 mAh பேட்டரி. இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷாமி வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல முதல் முறையா வந்துட்டு வயர்லெஸ் சார்ஜிங்கை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐரிஸ் கேலரி கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.